அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோசெல் சாஃப்ட் சொல்யூஷன்ஸினுடைய பில்லிங் சாஃப்ட்வேர் தான் வந்து இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பில்லிங் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம துணிக்கடையிலேருந்து ஆரம்பிச்சு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு ஒவ்வொரு இடத்துலையும் கிளாத்திங் சில்க் பார்ட்னர் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த பில்லிங் சாஃப்ட்வேர் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டாக் மேனேஜ் பண்ணிக்கலாம், அதாவது ஒவ்வொரு பொருளும் வந்து எவ்வளோ நம்ம ஸ்டோர்ஸில் இருக்குது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பில்லிங் சாஃப்ட்வேர்னுடைய டெமோ வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. அதனுடைய லிங்க் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா billing.infosell.com billing.infosell.com. ஸோ இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா எங்களுடைய செஷனில் எங்களுடைய சிஸ்டம்லேருந்து உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் உள்ளே போட்டு லாகின் பண்ணி நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் டெமோ பார்த்துக்கலாம். ஸோ லாகின், ஸோ லாகின் கொடுத்த உடனே உள்ளே வந்து நம்ம போனதும் நமக்கு மேலே பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு, சேல்ஸு, கஸ்டமர்ஸு, பர்ச்சேஸு, சப்ளையர், ஸ்டாக் ஆர் ப்ராடக்ட்டு, பேமெண்ட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங், ரிப்போர்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா செஷன்ஸ் தெரியும். இந்த ஒவ்வொரு மெனுவிலும் ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேஷ்போர்டில் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட், நம்மகிட்ட எத்தனை ப்ராடக்ட் இருக்குது, எவ்வளோ சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம், டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ளையர்ஸ் எவ்வளோ 4 பேர் இருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட் போய்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு ஆட் சேல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா Ctrl+3 கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் சேல்ஸுக்கு டக்குன்னு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு சப்ளையர் க்ரியேட் பண்ணுவோம் அண்ட் கஸ்டமர் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ சப்ளையருங்கிறவங்க யார் அப்படின்னா நமக்கு பொருள் கொடுக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க யார், எக்ஸாம்பிளுக்கு சப்ளையர். ஸோ இவங்கக்கிட்ட இருந்தால் ஒரு சில மளிகை ஜாமான் வாங்குறோம் அப்படின்னா சப்ளையர். ஸோ அவங்களுடைய அட்ரஸ் என்ன, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்ன, ஃபர்தர் டின் நம்பர் அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது சப்ளையர். அதே மாதிரி கஸ்டமர், கஸ்டமர் அப்படிங்கிறது நம்ம யார் இருக்கலாம், இன்கேஸ் யாராவது ரெகுலர் கஸ்டமர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நேமு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் அல்லது ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய பேலன்ஸ் எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இவங்க வந்து இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் வச்சிருக்காங்க, எவ்வளோ பணம் இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா ப்ராசஸையும் நீங்கள் அதில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா சப்ளையர் அண்ட் கஸ்டமர் ஆட் பண்ணிக்கூடியது. அடுத்து வந்து ஸ்டாக் ஆர் ப்ராடக்ட், நம்மகிட்ட என்னென்ன ஸ்டாக் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது ஏற்றுவோம். ஸோ கிளிக் பண்ணதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். பிவிசி பைப் இருக்குது, இட்லி, சும்மா சம்திங், சும்மா ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 2 அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் ப்ராடக்ட் 3 இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் ஸ்டாக் ஆர் ப்ராடக்ட் கொடுத்துட்டு அதனுடைய பேர், எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட் 3, அதனுடைய நமக்கு வர்ற காஸ்ட்டு நமக்கு எவ்வளோக்கு வருது, 10 ரூபாய்க்கு வருது, எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறோம், 20 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராடக்ட்னுடைய சப்ளையர் அந்த என்ன கேட்டகரியில் வருது, எக்ஸாம்பிளுக்கு வந்து மல்லிகையா, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டகரி வைஸ் நம்ம இதெல்லாம் பிரிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரிப்போர்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் 3 இதனுடைய வர விலை வந்து இப்போ 10 ரூபாய், விற்கிறது வந்து 20 ரூபாய் அப்படியே எல்லாமே போட்டுட்டு ஆட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பர்ச்சேஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்ம ஏற்றினதுக்கப்புறம் இது வந்து ஸ்டாக் ஏற்றணும் இல்லையா, நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ விலை இவ்வளோ விற்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நிர்ணயிச்சாச்சு. இப்போ எத்தனை பொருள் உள்ளே இருக்குது, எவ்வளோ வாங்குகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ ஆட் பர்ச்சேஸ், அந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பில்லினுடைய இன்வாய்ஸ் நம்பர், யார்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நான் இப்போ இன்ஃபோசெல்ட்ருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஃபோசெல்னு கொடுத்தாலே அவனோட அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ என்ன ஐட்டம் வாங்குகிறோம், ப்ராடக்ட் 1 வாங்குகிறோம், பீன் கொடுத்தீங்கன்னா பீ இருக்கிறது எல்லாமே வரும். ஸோ எனக்கு ப்ராடக்ட் 1 வேணும், எவ்வளோ வேணும், குவான்டிட்டி வந்து எனக்கு வந்து ஒரு 100 வாங்குகிறேன். ஸோ 100க்கான அமௌண்ட் அது கால்குலேட் பண்ணிடும். அடுத்து ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 2ல ஒரு 150 எடுக்கிறேன். ப்ராடக்ட் 3 நான் என்ன வாங்கவே இல்லை, எனக்கு ப்ராடக்ட் 3 இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ப்ராடக்ட் 3 எனக்கு வேணாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ பேமெண்ட் வந்து 5500 வருது, நான் 500 மட்டும் கஸ்டமருக்கு பே பண்ணுறேன், மிச்சம் 5000 வந்து கிரெடிட்டில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துக்கலாம். ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் சேல்ஸ் பண்ண முடியும், ஏன்னா கடையில் ஸ்டாக் இருந்தால் மட்டும்தான் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பர்ச்சேஸ் போட்டாச்சு. ஸோ இந்த பர்ச்சேஸ் இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாமே என்ன அப்படின்னா அட்மின் சைடில் நம்ம முதல்லே பண்ணிடுவோம். இன்கேஸ் ஏதாவது புது ப்ராடக்ட் வந்தால் மட்டும்தான் மறுபடியும் இந்த ஸ்டெப்புக்கு போவோம். மற்றபடி யூசர் சைடு எல்லாமே இந்த சேல்ஸ் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. சேல்ஸில் ஆட் சேல்ஸ், பில் நம்பர்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கஸ்டமர் நேம் வேணும்னா நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம், என்ட்ரி பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் போகிறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் ஐட்டம் என்ன அப்படின்னா இப்போ ப்ராடக்ட் ஒன்று நான் சேல்ஸ் பண்ணுறேன். எத்தனை வாங்குகிறாங்க, ஒரு 2 வாங்குகிறாங்க. அடுத்து ப்ராடக்ட் டூவில் ஒரு 3 வாங்குகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்தாரு. ப்ராடக்ட் த்ரீ இதில் லிஸ்ட்லேயே வராது. காரணம் என்ன அப்படின்னா அது ஸ்டாக்கே இல்லை. ஸோ எந்த பொருளுக்கு ஸ்டாக் இருக்குதோ அது மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் வரும். ஸ்டாக் இல்லாத பொருள் வந்து லிஸ்ட்டில் வரவே வராது. ஸோ இது லிஸ்ட்டில் வராதனால உங்களுக்கு அதை சேல்ஸ் பண்ண முடியாது. இப்போ இவங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுறோமா,
அமௌண்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் அல்லது பர்சன்டேஜாக டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5% டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், 5%. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது பேமெண்ட்டுங்கிறப்போ உங்களுக்கு இது 128 ரூபா 25 பைசா உங்களுக்கு வருது. நம்ம இவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்க, 100 ரூபா தான் பே பண்ணுறாங்கன்னா 100 ரூபா பே பண்ணிக்கலாம். மிச்சம் 28 ரூபா 25 பைசா வந்து எல்எஃப்சி டிபிஎம்ங்கிற கஸ்டமருக்கு வந்து நம்ம பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு சேல்ஸ் பண்ண வரும். அடுத்து ஆட் கொடுத்ததே உங்களுக்கு மெசேஜ் போகிற ஆப்ஷன் பண்ணலாம், பில் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து போத் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாத்துலேயுமே வந்து இருக்க வியூ பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு இது வந்து ஒரு கிளாத்திங் சென்டர்னுடைய பில்டிங் பேனல். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் நம்பர், கஸ்டமருடைய காண்டாக்ட் நம்பர் அடித்தோம்னாலே அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்கக்கூடிய கஸ்டமர் யார் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த காண்டாக்ட் நம்பரில் ஜமால்ங்கிறவர் இருக்கார் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வந்து ஐடி நம்பர் வச்சு சேல்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஐடி நம்பர் மீன்ஸ் பார் கோட் வச்சிருப்போம் இல்லையா, அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து அந்த பார் கோடினுடைய நம்பர் வந்து அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பார் கோட் ஸ்கேனர் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு இதாக ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அதே மாதிரி நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், டிஸ்கவுண்ட் 5% கொடுத்துட்டு நீங்கள் ஆட் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டேக்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. டேக்ஸ் போட்டனா போட்டலாம், 5% 10% டேக்ஸ் போட்டனா போட்டுக்கிட்டு பிரிண்ட் பில் கொடுத்தீங்க. பிரிண்ட் பில் கொடுத்ததும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பில் ஷேப் வந்துடும். ஸோ இதுதான் பில். ஸோ இப்போ இந்த பில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில், ஆக்சுவலாக பிஎன்பி, இது பிஎன்பி பிக் பிராண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கிளாத்திங் சென்டர்னுடைய பில். ஸோ அவங்க பில் நம்பர், ஐட்டம் என்ன, இது என்ன, உங்களுக்கு எந்த பில்லோட டிசைன் எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி ஒரு பில் டிசைன் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது பில். அடுத்து மெசேஜ் போகிற ஆப்ஷனும் இதிலேயே நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிப்போர்ட், அதாவது சேல்ஸ் ரிப்போர்ட்டு, பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டு, பர்ச்சேஸ் ஸ்டாக் ரிப்போர்ட்டு, இது ஒரு தேதியிலேருந்து ஒரு தேதி வரைக்கும் எல்லா ரிப்போர்ட்ஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து உங்களுடைய வரவு செலவு, ஐ மீன் டெபிட்டு, அதாவது எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், என்னென்ன செலவு பண்ணுறீங்க, என்ன சேலரி ஏதாவது கொடுக்குறீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள எவ்வளோ அமௌண்ட் அக்கௌண்ட்டில் போடுறீங்க, அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது, ஸ்டாக் பிரிண்ட் எடுக்கிறது, ஐட்டம் ரிப்போர்ட், அதாவது ஐட்டம் ரிப்போர்ட்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமும் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஐட்டம் வைஸாக ரிப்போர்ட் பார்க்குறது. இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ரிப்போர்ட்ஸ் நாங்கள் எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். அது இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஆன்லைன் இருந்துச்சுன்னா இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கிருந்து வேணாலும் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த பில்லிங் சாஃப்ட்வேர். ஃபர்தர் ஏதாவது டெமோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.